தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் பட்டாசு குடோன் வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்துள்ளது. தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, கூடுதல் விவரங்களை கொடுங்க. ரவி என்பவர் பட்டாசு குடோன் நடத்தி வருகிறார். இந்த குடோனில் பல தொழிலாளர்களுடைய வேலை பாதித்து பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் July 29 பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி 9 பேர் பரிதாபமாக. July 29 ஏற்பட்ட வெடிவிபத்தில் 9 பேர் பலியான நிலையில் 11 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பட்டாசு குடோன் வெடிவிபத்தை தாமாக முன்வந்து வழக்கை மாநில மனித உரிமைகள் ஆணையம் எடுத்துள்ளது. தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் பட்டாசு குடோன் வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கை மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து எடுத்துள்ளது. தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். July 29 ஏற்பட்ட வெடிவிபத்தில் 9 பேர் பலியான நிலையில் 11 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்துள்ளது. தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, கூடுதல் விவரங்கள். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை முருகன் கோவில் செல்லக்கூடிய வழியில் ரவி என்பவர் பட்டாசு குடோன் நடத்தி வந்துள்ளார். இந்த குடோனில் பல தொழிலாளிகள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 29 பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து என்பது ஏற்பட்டது. இதில் சிக்கி 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். மேலும் 11 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து முறையான பாதுகாப்பு இன்றி பட்டாசு குடோன் அமைக்கப்பட்டுள்ளதால் பட்டாசுகள் அந்த தீ பிடித்து வெடித்து இந்த விபத்து நடந்ததா அல்லது மின்கசிவு காரணமாக இந்த பட்டாசு குடோன் வெடித்ததா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. இதனிடையே பட்டாசு குடோன் அருகில் செயல்பட்ட அந்த ஹோட்டலில் சிலிண்டர் வெடித்ததே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவலும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தான் இந்த விபத்து தொடர்பாக பத்திரிகையில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் நீதியரசர் பாஸ்கரன் அவர்கள் இது சம்பந்தமாக 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் கண்காணிப்பாளருக்கும் தற்போது உத்தரவிட்டுள்ளார்கள் சார். தங்களுடைய தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.